எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கும் பட்சத்தில் நவம்பர் மாதத்தில் இந்தியாவிற்கு தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஐந்து ஆண் மற்றும் மூன்று பெண் என மொத்தம் எட்டு சிறுத்தைகள் வரவுள்ளன உலகிலேயே நிலத்தில் மிக வேகமாக ஓடக்கூடிய இந்த விலங்கு இந்தியாவில் அழிந்து போய் அரை நூற்றாண்டுக்கு பிறகு மீண்டும் வரவிருக்கிறது ஒரு பெரிய மாமிச உண்ணி பாதுகாக்கப்பட வேண்டிய காரணத்திற்காக ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்திற்கு மாற்றப்படுவது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது கருப்பு நிற புள்ளிகள் உடலெங்கும் பரவியிருக்க கண்களை வெப்பத்திலிருந்து காக்க கண்ணீர் வழிவது போன்ற கருப்பு நிற கோடுகளுடன் கூடிய மெலிதான உருவ அமைப்பு கொண்ட இந்த அழகான விலங்கு தனது உணவை தேடி மணிக்கு நூற்று பன்னிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய திறன் வாய்ந்தது உலகின் ஏழாயிரம் சிறுத்தைகளில் பெரும்பாலானவை இப்போது தென்னாப்பிரிக்கா நமீபியா மற்றும் போட்ஸ்வானாவில் காணப்படுகின்றன அருகி வரும் உயிரினமாக கருதப்படும் இது இந்தியாவில் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டில் காணப்பட்டதாக கூறப்படுகிறது முதல் கட்டமாக எட்டு சிறுத்தைகள் மத்திய பிரதேசத்தின் குணோ தேசிய பூங்காவிற்கு வரும் இதில் மான் மற்றும் காட்டுப்பன்றிகள் போன்ற ஏராளமான இறைகள் உள்ளன ராஜஸ்தானின் முகந்திரா மலைப்பகுதியில் ஒரு புலிகள் காப்பகத்தை வனவிலங்கு வல்லுநர்கள் பரிசீலித்து வருகின்றனர் பதினாறாம் நூற்றாண்டில் முகலாய பேரரசர் ஜஹாங்கிரின் ஆட்சியின் போதுதான் இந்தியாவில் முதன் முதலில் சிறுத்தைகள் சிறைப்பிடிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டன அவரது தந்தை அக்பர் அவரது காலத்தில் பத்தாயிரம் சிறுத்தைகள் இருந்தன என்றும் அவற்றில் ஆயிரம் சிறுத்தைகள் அரண்மனையிலேயே இருந்தன என்றும் குறிப்பிட்டுள்ளார் இருபதாம் நூற்றாண்டில் விலங்குகள் விளையாட்டுக்காக இறக்குமதி செய்யப்பட்டன ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டுக்கு இடையில் குறைந்தது இருநூற்று முப்பது சிறுத்தைகள் வனப்பகுதியில் இருந்ததாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன சுதந்திரத்திற்கு பிறகு அழிந்து போன ஒரே பெரிய பாலூட்டி இனமாகும் இது வேட்டையாடுதல் குறைந்து வரும் வாழ்விடம் மற்றும் கருமான் கிசில் மற்றும் முயல் போன்ற இறைகள் போதுமான அளவு கிடைக்காதது ஆகிய காரணங்களால் இந்தியாவில் இந்த விலங்கு அருகி போனது பிரிட்டிஷ் ஆட்சியின் போது சிறுத்தைகள் கிராமங்களுக்குள் நுழைந்து கால்நடைகளை கொன்றதால் சிறுத்தைகளை வேட்டையாட போட்டி கூட நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலிருந்து இந்தியா மீண்டும் இவற்றை அறிமுகப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முன்னூறு சிறுத்தைகளை ஈரானிலிருந்து வர எடுக்கப்பட்ட முயற்சி அப்போது அந்நாட்டு அரசியல் சூழலால் தோல்வியடைந்தது இடத்திற்கு தக்கபடி தங்களை கொள்ளக்கூடிய விலங்கு சிறுத்தை என்ற நல்ல செய்தியை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அறுபது சதவிகிதம் சிறுத்தைகள் வாழும் தென்னாப்பிரிக்காவில் பாலைவனங்கள் மணல் காடுகள் புல்வெளிகள் வனப்பகுதிகள் மற்றும் மலைகள் ஆகியவற்றில் சிறுத்தைகள் வாசம் செய்கின்றன குளிர் மைனஸ் பதினைந்து டிகிரி இருக்கும் வடக்கு முனையிலும் நாற்பத்தி ஐந்து டிகிரி கொளுத்தும் வெயில் கொண்ட மலாவியிலும் வசிக்கும் திறன் பெற்றவை சிறுத்தைகள் ஆனால் வேறு பல கவலைக்குரிய அம்சங்களும் உள்ளன சிறுத்தைகள் பெரும்பாலும் கால்நடைகளை வேட்டையாட விவசாய நிலங்களுக்குள் நுழைந்து மனித விலங்கு மோதலை தூண்டுகிறது மிக முக்கியமாக இவை மற்ற வேட்டையாடும் விலங்குகளால் குறிவைக்கப்படுகின்றன இறைக்கான போட்டிதான் இதற்கு காரணம் மேலும் வெண்மையான விலங்குகளான இவை மோதலை தவிர்க்கின்றன என்கிறார் டாக்டர் ஜாலா தென்னாப்பிரிக்காவில் காட்டுச் சிறுத்தைகளின் இறப்புகளில் பாதிக்கு சிங்கங்களும் ஹைனாக்களுமே காரணமாகின்றன மனித தொடர்பில்லாத நாய்களின் கூட்டமும் சிறுத்தைகளை தாக்கும் என்று அறியப்படுகிறது சிறுத்தைகள் ஒரு பெரிய பூனையின விலங்கையும் விட வேகமாக ஓடக்கூடியதாக இருந்தாலும் அவற்றின் இறையை மற்ற விலங்குகள் பறித்துச் செல்வதை தடுக்க தவறிவிடுகின்றன இவற்றின் குட்டிகளையும் கூட சிங்கம் போன்ற மற்ற பெரிய விலங்குகள் கவர்ந்து சென்று விடுகின்றன என்று வனவிலங்கு வரலாற்று ஆசிரியர் மகேஷ் ரங்கராஜன் கூறுகிறார் அதனால்தான் சிறுத்தைகள் வேலி அமைக்கப்பட்ட இருப்புகளில் செழித்து வளர்கின்றன என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இந்தியாவின் முன்னணி விலங்கு ஆர்வலர்கள் இது குறித்து ஐயம் கொண்டுள்ளனர் சிறுத்தைகளுக்கு பெரிய பரப்புகள் தேவை என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் வரை உள்ள இடங்கள் தான் சிறந்தவை என்பது இவர்கள் கருத்து இந்தியாவின் உயர்மட்ட பாதுகாப்பு நிபுணர்களில் ஒருவரான டாக்டர் உல்காஸ்கரன் சிறுத்தைகளுக்கு மக்கள் நடமாட்டமில்லாத நாய்கள் இல்லாத சிறுத்தை புலிகளோ புலிகளோ இல்லாத காட்டு விலங்கு இறைகள் அதிகமுள்ள இடங்கள்தான் மிகச் சிறந்த சூழல் என்று கூறுகிறார் இந்தியாவில் சிறுத்தைகளின் முன்னாள் வாழ்விடங்கள் நிலம் இல்லாததால் சுருங்கி வருகிறது இந்த மறு அறிமுகத்தின் நோக்கம் சிறுத்தைகள் காடுகளில் இனப்பெருக்கம் செய்வதன் மூலம் இவற்றின் எண்ணிக்கையை பெருக்குவதாக இருக்க வேண்டும் வெறுமனே சில சிறுத்தைகளை கொண்டு வந்து இங்கு விடுவது பயனளிக்காது இந்த திட்டம் தோல்வி அடையும் என்று அவர் தெரிவித்தார் ஆனால் டாக்டர் ஜாலா போன்ற வனவிலங்கு வல்லுநர்கள் இந்தியாவின் புல்வெளிகளின் முதன்மை இனங்கள் மீண்டும் திரும்புவது குறித்து உற்சாகமாக இருக்கிறார்கள் எந்த மறு அறிமுகத்திற்கும் குறைந்தது இருபது விலங்குகள் தேவை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாற்பது சிறுத்தைகளை இறக்குமதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளோம் என்று ஜாலா கூறுகிறார்